அனைவருக்கும் வணக்கம். நாங்கள்லாம் தமிழ் சினிமாவில் இருக்கிறோம் அப்படின்றது தான் எங்களுக்கான பெருமை, ஒரு அடையாளம். ஆனால் திரு கிருஷ்ணன் பஞ்சு, திரு பீம்சிங், திரு ஸ்ரீதர், திரு பாலச்சந்தர், திரு பாரதி ராஜா, திரு பாக்யராஜ், திரு மகேந்திரன் போன்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்பது தான் தமிழ் சினிமாவிற்கே பெருமை, அடையாளம். அந்த வகையில் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் முதல் மாற்றத்தை உருவாக்கிய ஒரு உன்னதமான இயக்குநர்கள். தமிழ் சினிமா அந்த காலகட்டத்தில் 50களுக்கு முன்பு வரலாற்று படங்களையும் புராண படங்களையுமே பெரிதாக நம்பிக்கொண்டிருந்த அதுபோன்ற படங்கள் தான் பெரிய வெற்றி பெற்றிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்திலே பராசக்தி போன்ற துணிச்சலான புதுமையான கருத்துக்களை கொண்ட ஒரு படத்தை தந்து, நடிகர் திலகம் என்ற உன்னதமான ஒரு நடிகரை அந்த படத்தின் மூலம் அறிமுகம் செய்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்தவர்கள் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள். அதன் பிறகு ரத்த கண்ணீர், குல தெய்வம், குழந்தையும் தெய்வம், சர்வர் சுந்தரம், இதயவீணை, எங்கள் தங்கம், வாழ்ந்து காட்டுகிறேன், மகேந்திரன் சார் அவர்களுடைய கதை என்று நான் நினைக்கிறேன், சரியா சார், வாழ்ந்து காட்டுகிறேன், வாழ்வு என் பக்கம், இப்படி எண்ணற்ற படங்களை இயக்கியவர்கள் அவர்கள். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் புருஷம் உண்டாட்டியே ஒத்துமையாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக 2 இரட்டை இயக்குநர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டிருக்கிறார்கள். 1944 பூம்புவாவை என்ற படத்தில் துவங்கிய அவர்களது கலைப்பயணம், 85 மலரும் நினைவுகள் வரை 41 ஆண்டுகள் ஒற்றுமையாக படமைக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு இடத்துல 2 புத்திசாலிகள் இருந்தால் அங்கே வேலை நடக்காது, விவாதம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. எஸ்பெஷலி டைரக்ஷன் அப்படின்றதே ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு தொழில். நான் அதை டைரக்டராக இருந்து சொல்கிறதில்ல எந்த வெக்கமும் படலை. அது யாராவது ஒரு சஜஷன் சொன்னால் இவன் நமக்கு சொல்கிறது அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் 2 பேரில் யார் முடிவு எடுக்கிறது, அந்த முடிவு எடுத்தால் அந்த முடிவு இன்னொருத்தர் ஒத்துப்போகணும், ஒத்துப்போனால் மட்டும்தான் அந்த படத்தை கரெக்டாக அவங்க எடுக்க முடியும். அப்படி இது வந்து வெற்றியாக ட்ராவல் ஆகும்போது வரைக்கும் இது சரியாக இருக்கும். சரி, அவங்க கரெக்டாக சொன்னால், அந்த ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணால், அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணால், அந்த கதை செலக்ட் பண்ணால் படம் ஓடிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் படம் ஓடலை அப்படின்னா இவன் சொன்னனால தானே அந்த படம் ஓடாமல் போச்சு அப்படின்ற கருத்து வேறுபாடுகள் வரும். இவர்கள் இயக்கிய படங்களும் சில படங்கள் தோல்வியில் முடிந்திருக்கிறது. இருந்தும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து கடைசி வரையும் ஒற்றுமையாக படம் இயக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த அளவில் அதை 2 பேருக்கும் மிகப்பெரிய ஒரு மன முதிர்ச்சி இருந்திருக்க வேண்டும். இந்த இயக்குனர் திரு கிருஷ்ணன் அவர்களுடைய மகன் நண்பர் சுபாஷ் அவர்கள் எனக்கு மிகப்பெரிய மிக நல்ல நண்பர். அவரை பார்த்து தான் அவர் தந்தையார் இப்படி இருந்திருப்பார் என்று நான் தெரிந்து கொண்டேன். சுபாஷ் யாருக்கு என்ன கஷ்டம் என்றாலும் ஓடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒருத்தர், யாரை பற்றியும் தவறாக பேச மாட்டார், ஒரு பொறாமை உணர்வு கிடையாது, மற்றவர்கள் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவார். ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா, அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அவரே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அற்புதமான படம் எடுத்துருக்கிறான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி பல நல்ல குணாதிசயங்கள் கூட ஒரு நல்ல கேரக்டர். அவர் மாதிரி தான் அவங்க அப்பா, ஏன்னா அவங்க அப்பா எனக்கு பழக்கம் இல்லை, நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். முதலில் இவர்கள் உதவி இயக்குநர்களாக ராஜா சாண்டோ, எல்லிசார் டங்கன் போன்றவர்களோடெல்லாம் பணியாற்றியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ராஜா சாண்டோ அவர்களிடம் ஆராய்ச்சி மணி என்ற ஒரு படத்தில் இவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். அப்படி பணியாற்றும் பொழுது அந்த படத்தில் அந்த உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆராய்ச்சி மணி என்பது மணிநீதி சோழன் பற்றிய ஒரு கதை. அதில் இப்போ மாடு வந்து அந்த ஆராய்ச்சி மணியை அடிக்க வேண்டும், கன்று இறந்து கிடக்கும், அந்த அது போன்ற ஒரு காட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்சி சரியாக வரவில்லை. வரவில்லை என்கும்போது இவர்கள் வந்து இந்த காட்சி இப்படி எடுத்திருக்கலாமே, அப்படி எடுக்கலாமே என்று இவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள், கிருஷ்ணன், திரு பஞ்சு அவர்கள் இருவரும். அப்பொழுது ராஜா சாண்டா அவர்கள் கோவப்பட்டு, யோ அவன் ஐடியா சொல்கிறது ஈஸியாக எடுத்து காமிச்சாதையா தெரியும், உனக்கெல்லாம் என்னையா தெரியும் டைரக்ஷனை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சார், நான் தப்பாக நினைக்கலன்னா நான் இதை கன்சியூம் பண்ணி எடுக்கட்டுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. சரி, ஐடியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் வந்து அந்த சீனை அப்படியே கன்சியூவ் பண்ணி, இவர் அந்த மாட்டுக்கு தனியாக மணியை பிடிச்சிருக்கிற மாதிரி க்ளோஸ்அப்பு, அந்த மாடு கன்று இறந்து கிடக்கிற மாதிரி க்ளோஸ்அப்பு இப்பெல்லாம் எடுத்து அதை எடிட் பண்ணியும் காமிச்ச உடனே அப்படியே ராஜா சாண்டா அசந்துட்டாராம். அவர் நினைத்ததை விட அந்த காட்சி ரொம்ப அற்புதமாகவும் தத்ரூபமாகவும் வந்திருக்கு. அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற உடனே ராஜா சாண்டா அவர்களே இவர்களுக்கு சிபாரிசு செய்து, இவங்க ரொம்ப தகுதியான திறமையான 2 பேர், இவங்களை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தயாரிப்பாளர் ரெக்கமெண்ட் பண்ணி, அப்படியே அவர் பண்ண படம் தான் அவருடைய முதல் படமான பூம்பாவை. இப்படி எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும், குருநாதராலேயே பாராட்ட பெற்று, அவராலேயே வாய்ப்பும் கிடைக்க பெற்று, அவராலேயே இயக்குநராக உயர்ந்த ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப அரிது. அது 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 அந்த அவங்களுடைய ஆரம்பமே அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி இன்னொரு சொந்த ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன்.
திரு எம்ஜிஆர் அவர்களுடன் இவர்கள் எல்லிசார் டங்கனிடம் உதவியாளராக இருக்கும் பொழுதே பணியாற்றியிருக்கிறார்கள். பின்பு இவர்கள் இயக்கிய பெற்றால் தான் பிள்ளையா படம் என்று நினைக்கிறேன், அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தான் கதாநாயகன். ஒரு நாள் முதல் நாள் படப்பிடிப்புக்கான வேலைகள் எல்லாம் நடந்து விட்டுருக்கிறது. செட்டு ஃப்ளோரில் ஃப்ளோர் எதுவும் எரெக்ட் பண்ணிட்டுருக்காங்க செட்டு. அதை இவர் வந்து கிருஷ்ணன் சார் பார்த்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் செட்டுக்கு வர்றாரு. எம்ஜிஆர் அவர்கள் செட்டுக்கு வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நின்று விஷ் பண்ணுறாங்க. விஷ் பண்ணும்போது கிருஷ்ணன் சாருக்கு ஒரு சின்ன ஆசிலேஷனு, இப்போ எம்ஜிஆர் வரும்போது நம்ம எந்திக்கலாமா வேணாமா? ஏன்னா ரெண்டு பேரும் சமகாலத்து நண்பர்கள், ஒன்றா பழகிருக்காங்க, நீ நானும் பேசியிருக்காங்க. இப்போ எம்ஜிஆர் பெரிய ஸ்டார் ஆனால் சரி எந்திக்கலன்னா இவர் வந்து நினச்சிக்கோரோ அப்படின்னு நினச்சிட்டு மெல்ல அதாவது எந்திக்கலாமா வேணாமான்னு டைலமோலையே ஸ்லோவாக அப்படி எந்திரிச்சு எம்ஜிஆர் பார்த்து யூஸ் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அப்படியே அதை பார்த்து ஷாக் ஆகி கிட்ட வந்து கண்ணா பண்ணு திட்டிருக்கிறாரு. என்ன அறிவு வேண்டாமா, நீங்களும் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சிக்கிறாங்க அது பரவாயில்ல, நீங்கள் நீ வந்து எப்படி எனக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் காதில் இவர் ஏதோ ஒன்று சொன்னாரா, எம்ஜிஆர் அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சாராம். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு நிறைய மரியாதை கொடுக்குறது தாங்க எந்திரிச்சேன், உங்களுக்காக எந்திக்கலை அப்படின்ட்டு இருக்கிறாரு. அந்த அளவுக்கு எல்லாரோடையும் ஒரு தோழமையோடையும் அன்புடனும் இருந்தவர் தான் திரு கிருஷ்ணன் அவர்கள். அதே அன்பும் தோழமையும் அவருடைய மகன் கிருஷ்ணன் சுபாஷ் அவர்களும் இருந்தது. இந்த இரட்டையர்கள் கடைசி வரையிலும் பல தளமான படங்களை தந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வைரக்கிரீடத்தை சூட்டியிருக்கிறார்கள். அவர்கள் நினைவுக்காக இந்த ஒரு நாங்கள் உள்ளே வரும்பொழுதே எல்லாரும் பாராட்டி புகழ்ந்து பேசிட்டு போன விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு அற்புதமான டாக்குமெண்ட்ரி ஒன்று அதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு நான் பார்க்க மறந்தாலும் நிச்சயமாக பார்ப்பேன், இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ண திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.